என் பேர் சுப்பிரமணி, சென்னையிலேருந்து வரேன். நான் சுமையோடு வந்தேன், இப்போ சுமையை இறக்கி வச்சிட்டேன். அந்த ஒரு திருப்தி கிடச்சிச்சு எனக்கு. எனக்கு என்ன புரிதல் ஏற்பட்டதுன்னா, எனக்கு எல்லாமே பிரச்சனையாகவே தெரிஞ்சுது. சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து என்னோடய புரிதல் என்னான்னா, வாலண்டரியாக நடக்கிறதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எது தன்னிச்சையாக நடக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்கணும்னா தேவையில்லாத பிரச்சனை, தலைவலி, நிம்மதி கெடுறது. நாமளாக செய்யும்போது தான் அதோடய பொறுப்பை நம்ம ஏற்றுக்கணுன்ற உண்மையை நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டதுனால, இனிமேல் என்னோடய லைஃப்பில் அதை அப்ளிகேபிள் பண்ணனாவே நிம்மதியாக இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. ஞானிகள் எல்லாம் போயிட்டாங்க, இருக்கிற மிச்சம் இருக்கிற ஞானிகள்கிட்ட பேசுகிறதுல மகிழ்ச்சி. ஞானத்தை தேடி வந்து நம்ம போகாத இடமே இல்லை. நாங்கள் போகாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சென்டர்ஸ் இருக்கோ தியானம் யோகா அப்படின்னா எல்லா சென்டர்ஸ்க்குமே போயிடுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த தேடல். ஐயா கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஏன்னா அகம்புறம் தெரியாமல் நீ பெரிய பெரிய தலைவாணி புக்கெலாம் படித்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த அகம்புறம் தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ திருவருட்பா கேட்டாலும் சரி, திருவாசகம் கேட்டாலும் சரி, என்ன அர்த்தத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஐயா அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு கிளாஸ், அந்த ஒரு அகம்புறம்ங்கிற அந்த ஒரு கிளாஸ்லேயே எனக்கு வந்து முழுமையான தெளிவு. இங்கே வந்தது என்னென்னா, இவங்க ஐயா கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ஐயா இருக்கிற பகவத் பவன் எப்படி இருக்குது, ஜருகுமலை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு தான் வந்தேனே தவிர எனக்கு எந்த சந்தேகமுமே. அந்த வீடியோ முடியும் போதே எனக்கு சந்தேகம்லாம் ரொம்ப தெளிவாயிடுச்சு. இப்போ பைபிள் படித்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு 4 பேர் எழுதியிருப்பாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்ட்டு. அதேமாதிரி இங்கே ஐயாவுடைய விஷயங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு 4, 5 அதுக்கு மேலே நிறைய பேர். என்ன காரணம்னா, ஒருத்தருக்கு வந்து சுருக்கமாக சொன்னால் புரியும், ஒருத்தருக்கு டெக்னிக்கலாக சொன்னால் புரியும், ஒருத்தருக்கு ஆன்மீக ரீதியாக அடித்தா புரியும். அந்த மாதிரி யாராருக்கு எப்படி எப்படி புரியுமோ அப்படி புரிய வைக்கக்கூடிய நல்ல சீடர்கள் மாதிரி வந்து ஐயாவுக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கிறாங்க. சரவணன் சார் வீடியோலாம் அவ்வளோ லைக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார், கண்ணாடி, ஸ்பூனு. இங்கே வந்து இந்த டாக்கிங் டாம் மட்டும்தான் எடுத்துருவில்ல. அதை வச்சு எப்படியாவது அந்த ஞானத்தை வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிடணும். நமக்கு அவங்களுக்கு புரிகிற விதத்தில் நம்ம அதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக எளிய பாமர மக்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் புரிகிற மாதிரி சரவணன் ஐயா தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி ஆனந்த் சார் அவ்வளோ பொறுமை, அவ்வளோ அன்பு. அந்த ஜூம் மீட்டிங்கில் ஆனந்த் சார் வந்து ஜூம் மீட்டிங் போட்டாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சந்திரசேகர் சார், ஜீவமணி சார், எல்லாருமே வந்து அவ்வளோ தன்மையாக அதை வந்து எடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு பண்ணிட்டுருக்கிறது. உண்மையாக அது ஒரு இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அந்த சேவை வந்து அதை கொண்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தது. ஐயா கரெக்டாக சொன்னார், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எப்படி விவேகானந்தர் கிடைச்சாரோ அதே மாதிரி ஐயாவுக்கு இங்கே, ஐயா வந்து எங்கேயோ இருந்தாலும் அங்கேருந்து இங்கே சேலத்துக்கு கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அங்கே தூத்துக்குடியிலேயே திருநெல்வேலியிலேயே இருக்கட்டும் அப்படின்னு விடாமல் நமக்கு கிடச்சிருச்சு அது போதும்னு சில பேர் அந்த அதில் போயிடுவாங்க. ஆனால் அது அந்த பாயிண்டில் இல்லாமல் இது உலகம் முழுக்க நம்ம கொண்டு போகணும். 5 கோடி பேர், 5 கோடி பேருங்கிறது தமிழ்நாடே கவர் பண்ண மாதிரி தான். ஏன்னா நீங்கள் குழந்தைங்களை மட்டும்தான் விட்டுருக்கீங்க, மைனரை மட்டும் விட்டுட்டு மீது எல்லோரும் ஞானிகளாக வரணும் அப்படிங்கிற பெரிய முயற்சி வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணம் தானாக போகும், தானாக வரும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு வார்த்தையை வந்து உள்ளே ஆழமாக போயிட்டோம்னா, எண்ணம் தானாக போகும், தானாக வரும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுதான் அகம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, உலகத்தில் அதுக்கு மேலே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும், எல்லாமே தெளிவாகிடும். இந்த ஞானத்தை இன்னும் பல பேருக்கு நாம் கொண்டு செல்வதற்கு இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப வாய்ப்பு நிறைய இருக்குது. போன நூற்றாண்டில் அதற்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் ஞானிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தொழில்நுட்பம்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்னும் நம்ம எப்படி எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்ருக்குறோம். எல்லாத்தையும் செயல்படுத்த அந்த இயற்கை இறை சக்தி அருள் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாமே கிளியராக நடக்குது சார், அது வந்து குறிப்பிட்டு சொல்லணும். அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா அது அதனுடைய பலன்கள்னு ஒரு லிஸ்ட் எடுக்குவாங்க. ஒரு சென்டருக்கு நாங்கள் போகிறோம், இந்த பயிற்சி ஏன் பண்ணோன்னா ஒரு பலன்கள் ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ரீ பகவத் பவனை பொறுத்தளவுக்கு எந்த பலன்களையும் பற்றி சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பலன்கள் வந்து
1000 மடங்கு வெளியில் கிடைக்கிறத விட இங்கே அதிகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. நம்ம பொதுவாக சொல்லுவாங்க மனிதனுடைய மூளை 1% தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீ பகவத் பகவான் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா 100% நம்ம மூளை வேலை செய்கிறதுக்கான வாசலை கதவுகளை வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து திறந்து வச்சுருவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துட்ருக்கிறவங்க, இதை யூடியூப் வழியாக பார்த்துட்ருக்கிறவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த சேலம் ஜருகுமலை பகவத் பவனுக்கு வரணும். உங்களுக்கு இந்த தெளிவு ஏற்படணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து பொதுவாக வந்து 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஏதோ 2 நாள் எங்கனா போய் தங்கணும்னு ஒரு ஆசைப்படுவோம். இப்போ ஒரு குறைந்தபட்சம் 3 வருஷமாக எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பொருளாதாரம் மனசில் வந்து ஒரு பாரம் அப்படி தான் இருந்துட்டுருக்கு. நாங்கள் சைவ சித்தாந்த கிளாஸு நான் தொடர்ந்து நடந்ததாக போகிறதால எனக்கு வந்து அந்த சரணாகதி தத்துவம் ரொம்ப பிடிக்கும். அது எதுனாலும் கர்மாவிதி சரணாகதி, அப்பா நீ உங்கள்கிட்ட குறைச்சி ஒப்படைச்சிட்றேன் இந்த சோதனைகள் நீ தான் மேற்கொள்ளுன்ற மாதிரி சாமிகிட்ட சரணாகதி பண்ணிவிடுவேன். அப்புறம் என்லைட்மெண்ட்னு சொல்லிட்டு சார் ஹீலர் பாஸ்கருடைய சாருடைய ஒரு ப்ரோக்ராம் வந்தது எனக்கு. நானும் பார்த்தேன், சாரும் பார்த்தாங்க. சரி எங்கேயோ போய் நம்ம போய் அங்கே எங்கே போய் தங்கிறத விட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போனால் ரொம்ப முகாம் போனால் நம்மளுக்கு ஒரு இது இருக்குமா அப்படின்றக்காக இந்த முகாமுக்கு வந்தோம். நம்ம மன போராட்டத்தில் இருந்தால் எதுவும் எந்த சரணாகதியாலும் அந்த மன போராட்டம் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி நம்ம சொன்னீங்க இல்லையா, டோட்டல் மைண்டு கான்சியஸ் மைண்டு இல்லையா, அந்த கான்சியஸ் மைண்டு எனக்கு நிறைய வேலை செய்துச்சு. அதாவது புலம்புறது எதனா ஒரு புலம் சரணாகதின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்குவேன், ஆனால் பயங்கரமாக புலம்புவேன் நான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு கொடுத்த பற்றி 2 நாள் புலம்புவேன். அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் டோட்டல் மைண்டு போய் சொல்யூஷன் வந்தால் தான் அந்த புலம்பல் நிற்கும் எனக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தவொடனே எனக்கு அந்த அகம்ன்றது வந்து ஓகே, அகம்னா ஒன்றுமே வேலை, இது இன்வாலண்ட்ரி ஹார்ட் மாதிரி வேலை செய்யுது, இன்வாலண்ட்ரி எனக்கு புரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்ப்பு, அதனால தான் கவலை வருதுன்றது ஐயா ஆனந்த் ஐயா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யாருக்குமே எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்தா மனசு கஷ்டமாக தான் வரும். கவலைன்றது எதிர்பார்ப்புனால தான் வர்றது. அவங்க இப்படி தான் பண்ணணுன்னா நம்ம அது மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய போராட்டத்துக்கு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மைண்டு இன்னும் கூட ஃபிக்ஸ் ஆகிடுது. என்னென்னா ஒரு காற்றாட்டில் போய் ஒரு சின்ன குட்டி யானையை தடுக்க ஒரு காற்றாட்டு இருக்குது, ஒரு அதாவது புரட்சி இல்லை, ஆனால் அதே இடத்துல அழகான ஒரு நீச்சு நம்ம அமைதியாக குளிக்கிற இடமும் இருக்குது. அப்போ புரட்சி இல்லை ஏதோ ஒரு சக்தி இருக்குது இல்லையா, அதை காற்றாட்டையே அடிச்சுன்னு வர இதுவும் இருக்குது. நம்ம எப்படி அதை சாதுரியமாக இருக்கிறோம், சாதுரியமாக அதை பங்கு பெறுறோம், புரட்சியில் எப்படி செயல்படுத்துகிறோன்றதை அந்த இதை நான் அப்போ தான் நான் கான்செப்டில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா வந்து நான் சொன்ன மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கும் வருது இது, எப்போ இது வந்தாலும் இது இன்வாலண்டரி ஆக்ஷனு, வருவோம் மறையும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வரைக்கும் இது நடந்துச்சு. அப்போ ஐயா சொன்னோன்னே இதுவும் அந்த ஆக்ஷன் தான் பழகுது, அப்போ இதுவும் காணாமல் போகிற விஷயந்தான் பழகுது. நேற்று நைட்டு வரைக்கும் அதே தான் நான் சொல்லியிருந்தேன், இது இன்வாலண்டரி ஆக்ஷன், வருவோம் போவோம் மறையும் வருவோம் போவோம் மறையும். அப்புறம் தான் நினச்சிருந்தேன் இது இந்த இன்வாலண்டரி ஆக்ஷன் சொன்னது கூட நம்ம தப்பு பிழகுதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் புரிஞ்சுக்கினேன். அப்புறம் ஜீவமணி ஐயா வந்து ரொம்ப நான்ன்றதை ரொம்ப சூப்பராக பண்ணார் எங்களுக்கு, எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சி, நல்லாவும் இருந்துச்சு. மற்ற இங்கே இருக்க எல்லாமே இந்த குடும்ப உறுப்பினர்னு சொன்னாங்க, ஆக்சுவலாக குடும்ப உறுப்பினர் தான், ரொம்ப எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, எல்லாருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வை நான் உணர்ந்தேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. குடும்ப உறுப்பினர் தான், சகோதரி தான் நீங்க, ரொம்ப சந்தோஷம். இறைவனுக்கும் பகவத் ஐயாக்கும் மற்றும் பகவத் பாதை அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து என் பேர் ஹரிகிருஷ்ணன், நான் சென்னையிலிருந்து வரோம், நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கோம். எனக்கு இந்த பாதையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ராம்குமார் சார் தான். நான் என்னால் போன முறை வர முடியல, அவரை வந்து இங்கே அனுப்பி வச்சுருந்தேன், நீங்கள் போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃபுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தேன். அவருக்கு வந்து அவர் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தார், அதில் யாருதுன்னா நம்ம இது இந்த உடலை பற்றி நம்ம அக்குபஞ்சர் அக்கு ஹீலர் வந்து அதை பற்றி பேசியிருந்தார். அப்போ வந்து பகவத் ஐயாவுனுடைய கான்செப்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு சரவண ஐயா கிட்ட வந்து நான் வாட்ஸ்அப்பில் தான் பேசுவேன், நான் அவர்கிட்ட நேரில் பேசுனதில்ல. அவர்கிட்ட ஐயா எனக்கு இந்த மாதிரி பகவத் பாதையினுடைய லிங்க்கு என்னை வந்து பிரவாகத்தில் இணையுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன், அவரும் என்னை அனுப்பிச்சிருந்தார். அது கூட லிங்க்லாம் எல்லாமே வரும். நான் என்னால் நேரடியாக ஜூமில் கலந்துக்க முடியாது, ஆனால் நான் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜூம் மீட்டிங்லேயே நான் அட்டன் பண்ணேன். எனக்கு புரிஞ்சது
என்னோட மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைங்களுக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படின்ற எனக்கு எண்ணம் தான். அதனால் இந்த ப்ரோக்ராம் வர்ற வரைக்கும் கூட எனக்கு வேளக்கிழமை காலை புதன்கிழமை எனக்கு ஈவினிங் வரைக்கும் முடிய என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை தான். அப்போது நான் இறைவன்கிட்ட இது சந்தர்ப்பம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து வேண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வர்றதுக்கான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுத்தாரு. அதன் மூலிமா நாங்கள் இன்றைக்கி வந்தோம் குடும்பமாக. என் குழந்தைங்களுக்கு அவருடைய முகத்தை காட்டணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, வந்த உடனே ராம்குமார் சார் பகவதையாவுடைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருடைய அறிமுகத்தை பண்ணி வச்சோம். நான் ஐயாக்கிட்டே அதை தான் சொன்னேன், இந்த குழந்தைங்களுக்கு என்ன புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வாழ்கிற காலத்தில் இந்த குழந்தைங்க உங்கள் கூட இருந்தாங்க, நாங்களும் இந்த உலகத்தில் இருந்தோம் அப்படின்றது எனக்கு ஒரு விஷயமாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதை நான் வந்து 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். நான் வந்து தியானம் அதெல்லாம் கூட பிரமிட் தியானத்திலலாம் பண்ணியிருக்கேன். அங்கேயே என்னென்னா, நான் தியானம் பண்ணும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், ஆனால் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது எனக்கு என்னால் அதை சால்வ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு அப்போவே எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் தியானம் பண்ணுறதுன்றது சரியில்லாத ஒரு செயல், உங்களுக்கு தியானத்துக்கும் சரியில்லை, நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் பகவதையனுடைய அந்த புரிதல் புரிஞ்ச பிறகு அவங்களுடைய வார்த்தையே ஒரு வார்த்தை மிச்சமாக இருக்கட்டும், நான் வந்து என்ன நினைப்பேன்னா அவங்க பேசுனா நான் பேசுவோம், நான் பேசுனா அவங்க பேசுவாங்க, மறுபடியும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ மன கஷ்டம் நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த புரிதல் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு வார்த்தை மிச்சமாகவே இருந்துட்டு போட்டோம், அதனால் நம்ம என்ன குறைஞ்சிருப்போம், நம்ம வீட்டுக்காரங்கிட்ட தானே நம்ம சார்ந்து போகிறோம் அப்படின்ற எண்ணம் வந்தது. அதன் மூலிமா என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் நம்மளுடைய புரிதலை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றதை சொல்லி நன்றி பெறுவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கஜேந்திரன் திருவண்ணாமலை. வீடியோ பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் அருமையாக அண்ணெல்லாம் கொடுத்தாங்க. இவங்க தான் ஃபாலோயர்ஸ். நான் எங்கே போனாலும் அவங்களோட போயிடுவேன், அதனால் அவங்களோட வந்தேன். 13 கைலாஷ் போய்ட்டு வந்தோம், 14 அவங்க கைலாஷ் போய்ட்டு வந்தாங்க. இருக்கிறதுல எஸ்ட் டூர் எல்லாம் வந்தோம். அதே ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்க போது, எல்லாம் நல்லாயிருக்குன்னு வந்தோம். ஆனால் அதை விட காரம் மனம் குணம் எதுவும் குறையாமல் பக்காவா. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கணும், ஆனால் கேட்டால் புரியாது, கேட்க கேட்க புரியும். புரிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. மேட்டர் ஓவர். சூப்பர். ஆனால் அந்த ஃபஸ்ட் டே பூரி நைட்டு பரோட்டா அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அதை போட்டுட்டு இங்கே உட்கார வச்சுங்க, அகமும் புரிய ஒரு இதுக்கு அதோட தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் டாப்பு. சூப்பர். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் போயிட்டாங்க, எப்படி வேணாலும் பேசிக்கலான்னு சொன்னார். அப்படி இல்லை, அது நம்ம வேதாத்ரி மகரிஷிகிட்ட வந்து தியாகராஜ ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பார் வந்ததும். அது மாதிரி நீங்கள் ஐயா கிட்ட வந்து நடமாடும் தெய்வங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க இல்லையா, அது பெரிய சமாச்சாரம். ரெண்டாவது, எந்த மகானாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற இடம் தெரியாதான் இருந்தாங்க, ஐயாரும் அப்படி தான் இருந்திருக்காரு. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தது விவேகானந்தர் வரலன்னா தெரிஞ்சிருக்கவே இருக்காது, ஏதோ அந்த பங்களாதேசத்தோடு முடிஞ்சிருக்கோம். இவர் 5000 ஆண்டா இமயமலையில் மகாபாபா இருக்காருன்னு எல்லாம் படிக்கிறீங்க பார்க்குறீங்க. அது பரமஹம்ச யோகானந்தாவை வந்து பெரிய புரட்சியை பண்ணி வச்சுட்டார், விவேகானந்தருக்கு மேலே பண்ணி வச்சுருக்காரு அவர் எல்லாம். அது மாதிரி இன்றைக்கி ஐயாவை இது வந்து இந்த நம்ம இப்போ பகவத்கீதைன்னு ஒன்று வந்தே இருக்காது, யார் அர்ஜுனன் இல்லைன்னா இவன் கேள்வி கேட்டதுனால எல்லாம் வந்தது. இன்றைக்கி ஜீவமணி இவன் இந்த நம்ம சரவண ஐயாலாம் அர்ஜுனன் மாதிரி இவங்க இல்லைன்னா அது வெளியே வந்திருக்காது. ஒருவேளை அங்கே திருச்செந்தூரோடு முடிஞ்சிருக்கு ஐயா. அது இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுங்களா. அந்த அவர் ஐயா அப்படியே ரகசியமாக வச்சுருக்காரு, இதெல்லாம் யார் எடுத்துகிட்டு போய் வெளியே சொல்ல போகிறாங்கன்னு. அவ்வளவையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியுங்களா. எப்படி பரமஹம்சர் வந்து பிரச்சனையை விவேகானந்தர் கொண்டு வந்த மாதிரி 5000 ஆண்டாக வாழ்கிற மகாபாபாவை வெளியே தெரியாதவே இருந்திருக்குது, அவர் பரமஹம்ச யோகானந்தா கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி இன்றைக்கி ஐயாதை வெளியே கொண்டு வந்த இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும், இல்லைன்னா இது தெரிஞ்சிருக்காது, திருச்செந்தூரோடு முடிஞ்சிருக்கும்.
அப்புறம் இந்த நான் எல்லா ஆசிரமும் போவேன், எல்லா மகானையும் போயிருக்கேன். இந்த குரங்கு கதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அதை எனக்கு புரியவே இல்லை. இப்போ கூட வந்து அதை அன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன், தெரியுங்களா, நேற்று அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குரங்கு நினைக்காத சாப்பிடுனாங்க, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அடக்க நினச்சா அது அலையும், கோவப்பட கோவத்தை கட் பண்ணு, கட் பண்ணினா அது வரும், இப்படி சொல்லி சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதை நீக்கிறதுக்கு யாருமே சொல்லலை. ஐயா எவ்வளோ ஈஸியாக சொன்னார், நீ நினச்சியா அதை வந்துதா, தானாக வந்ததா, நீ ஏதாவது பண்ணியான்னு தானே கேட்டார். அப்போ தானாக வந்ததுக்கு நீ ஏன் பிடிச்சிக்கிட்டு அதில் குதிரை ஏறிக்கிட்டு உட்காந்துருக்க? ஆனால் எந்த மகானும் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு இந்த முற்றுப்புள்ளி வச்சுட்றாங்க. நீ அடக்க நினச்சாலையும் கோவத்தை அடக்காத, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அடக்காதம்மா 20 வருஷம் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருப்பான், கொஞ்சம் கிள்ளி விட்டு பாருங்க என்ன மாதிரி கோபம் வருதுன்னு. அப்போது எங்கேருந்து வருது, அது என்னன்னு யாருக்கும் புரியாதெல்லாம் இல்லை, சொல்ல தெரியல. ஐயா எவ்வளோ தெளிவாக அது அது வந்துதா, எங்கே தானாக வந்துதா, நீ பண்ணியா, தானாக வந்துதான் நீ இப்போ பண்ணினியா, இப்படியே சொல்லி சொல்லி அது ஒரு 100 தரம் சொல்ல சொல்ல தெளிவாகிடுச்சு உங்களுக்கு. அது அது மாதிரி நான் அந்த ஒரு இதில் தான் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு இதை பார்த்தேன். இந்த ஒரு கல்யாணம் நடந்துதான், கல்யாணத்தில் வந்து ஐயர் வந்து அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு இந்த பொரிய அக்னியில் போடுங்கிறாரு. அந்த கல்யாணத்தில் நடக்கும், இவர் மாப்பிள்ளை என்னார் வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். என்னையாதுன்னு உடனே மாப்பிள்ளை ஐயாரை கூப்பிட்டு, வேணும் எங்கேயா பிடிச்சிக்கிட்டு வந்தேன், நான் அக்னியில் போடுங்கிறேன், அவன் வாயில் போட்டுக்கிட்டான். ஏயா வாயில் போட்டேன்னா, அக்னி இங்கேயும் இருக்குது ஐயர், அதனால் நான் வாயில் போட்டுக்கிட்டேன். நானும் சரியான ஆளை பிடிச்சிருக்கிற. அப்புறம் சரி எல்லாம் கொண்டுகிட்ட வம்பு, நீ பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுன்ட்டார். இவன் என்ன பண்ணிருக்கிறான், ஐயரை நீ சண்டைக்கு வர, பொரிய கொடுத்து அக்னியில் போடல, நீ என்கிட்ட சண்டைக்கு வர, நான் தின்னதுக்கு இப்போ தாலிக்கும் சண்டைக்கு வருவேன், நீயே கட்டி கொடுக்கலாம். இது என்னடா வம்பா போச்சு, மாப்பிள்ளை ஐயாரை கூப்பிட்டு எங்கேயா பிடிச்சிங்க வேணாம் அப்படின்னு கேட்டாராம். அவர் உடனே இந்த புரோகரை கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி இப்போ ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், நான் தான் 8 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, பின்ன எப்படியா இப்படியெல்லாம் நடக்குது, 2 இல்லைன்னு சொன்னேன், அதை கவனிச்சான்னாராம். எது 2 இல்லைன்னு கேட்டதுக்கு, இவன் தானாகவும் தெரிஞ்சிக்க மாட்டான், சொல்கிறதையும் கேட்க மாட்டான். இதை விட்டுட்டு 8 பொருத்தம்னா அவன் அப்படித்தான் இருப்பான்னு அந்த கதையில் சொல்கிற மாதிரி இந்த இப்போ ஐயார் வந்து எல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அகம் போகிறான், 2 பொருத்தத்தை விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், அவன் பொறி தின்ன கதை தான், தாலி ஐயரையே கட்டுங்கிறான். ஏன்னா அந்த 2 பொருத்தம் இல்லைன்னு அந்த புரோகர் சொல்கிறது கரெக்டு தானே. அது மாதிரி நீங்கள் வேதாத்திரி இதை படித்தேன், ஈஷாவை படித்தேன், பரமஹம்ச யோகானந்தர் படித்தேன், எல்லாம் பண்ணிவிட்டு ஐயா தத்துவம் பூரா படிச்சுட்டு இந்த அகம்புறங்கிற 2 பொருத்தம் இல்லைன்னா என்ன ஆகும், அவன் பொரிய இதில் போட்ட கணக்கு தான். அது மாதிரி எல்லாமே இப்போ எல்லா மகானும் இந்த கதைகளை ஏன் நமக்கு சொன்னாங்கன்னா புரிஞ்சிக்கிறதுக்காக. இப்போ புத்தருக்கு 10 சீடர் இருந்தால் எல்லாம் போனால் வந்தான், ஆற்ற கடக்க முடியல, ஒரு பொண்ணு கூட வந்தது, இவெல்லாம் ஆம்பளைங்க போயிடுவோம், பொண்ணு எப்படி கிடக்கும், சரி தூக்கிட்டு போய் அந்தாண்ட விட்டுடலான்னு விட்டுட்டான். இந்த 9 பேர் என்ன சொல்கிறான், போய் புத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டான், இவனை வந்து பொண்ணை நம்ம தாரியும் தொடக்கூடாது இல்லையா பொண்ணுங்களா, புத்தர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாராம், இவன் பொண்ணை தூக்கிட்டு வந்ததுனால அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறான், இவன் தூக்கிட்டு வந்துட்டான்னு. அவன் என்ன சொல்லிருக்கிறான், ஏயா தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டால், நான் தூக்கிட்டு வந்து அங்கேயே விட்டுட்டேன், இவன் இன்னும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கானோ. அந்த மாதிரி இந்த அகத்தில் இருக்கிறத தூக்கி வச்சுக்கிட்டு என்ன மாதிரி நம்ம நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாம் போயிட்டாங்க, வாழ்கோலம்னு நான் முடிச்சுக்கிறேன். இவங்களுக்கு ரொம்ப திருப்பி சரவணையா, அவங்க 2 பேரும் அவர் ஐயா பகவத் ஐயாவுடைய பகவத்கீதையை வெளியே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். இந்த பகவத்கீ ஐயா பகவத்கீதையை இன்னும் எல்லாம் படித்து நல்லா எல்லாரும் ஒரு இதை பயன்படணுங்கிறதா நம்மளுடைய ஆசை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.